சிறப்பான உணவு எதுவுமே கிடையாது. நீராகாரம், கஞ்சி, கூழ், இதுக்கு மேலே சிறந்த உணவே எதுவுமே கிடையாது. காலையில் நீங்கள் சாப்பிடும்போது நம்ம உடம்புக்கு வந்து காலையில் தான் சத்து அதிகமாக தேவை, காலையில் உணவில் தான். அப்போ சத்தான உணவு நம்ம எடுத்துக்கும் போது ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். காலையில் அப்போ நம்ம இந்த கல்லுண்டை சம்பா கஞ்சி சாப்பிட்றது வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சிறப்பானதுன்னு சொல்லுவோம். ரொம்ப ரொம்ப சிறப்பானது. உடன் வாழ்வோம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த பாரம்பரிய அரிசியை பத்தி நம்மோடு பாரம்பரிய அரிசி பாலா ஐயா இருக்காரு, அவர்கிட்ட இந்த அரிசியை பத்தி நம்ம தெரிஞ்சுப்போம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். நலமுடன் வாழ்வோம் நேயர்களுக்கு அன்பு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம நிறைய பாரம்பரிய அரிசி வந்து பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு கையில ஐயா வச்சிருக்கிற அரிசியோட பேர் வந்து பாத்தீங்கன்னா கல்லுண்டை சம்பா அப்படின்ற ஒரு பாரம்பரிய அரிசிங்க. அது இது சிகப்பு அரிசிங்க. ஐயா இந்த அரிசியுடைய பயன்களையும் நன்மைகளையும் அது மட்டும் இல்லாமல் இதோடைய இதெல்லாம் எந்த இந்த அரிசி எடுத்துக்கிறதுனால என்ன மாதிரியான வியாதிகளுக்கான தீர்வுகளையும் கொஞ்சம் எங்களுக்கு விளக்குங்களேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த கல்லுண்டை சம்பா அரிசியோட பயன்களும் இது யார் பயன்படுத்தினாங்கன்ற விவரத்தையும் உங்களுக்கு நான் கண்டிப்பாக சொல்கிறேன். இந்த கல்லுண்டை சம்பா வந்து பார்த்தீங்கன்னா போர்க்காலத்தில் வந்து போர் வீரர்களுக்கு மன்னர்கள் கொடுத்த ஒரு பாரம்பரிய அரிசி. அவங்களோட தசை நல்லா வலுவாகணும் அப்படின்றதுக்காக, அவங்க ரொம்ப உடல் வலுவாக இருந்தால் தான் அவங்க வந்து ஒரு எதிராளி கூட போர் செய்ய முடியும். அப்பேற்பட்டவங்க சாப்பிட்ட இந்த அரிசி தான் இந்த அரிசி. பாண்டிய மன்னர்கள் அந்த போர் வீரர்களுக்கு வந்து இந்த கல்லுண்டை சம்பா அரிசியை அன்னைக்கு அவங்க கொடுத்துருக்காங்க. இன்றைக்கும் மல்யுத்த வீரர்கள் இந்த மாதிரி செய்கிறவங்க எல்லாருக்குமே இந்த பாரம்பரிய அரிசி கல்லுண்டை சம்பா அரிசி பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. ஐயா இந்த அரிசியை நீங்கள் யாருக்காவது கொடுத்துருக்கீங்களா? அவங்களுடைய ஃபீட்பேக் கொஞ்சம் எங்களுக்கு சொல்ல முடியுமா? அவங்க என்ன மாதிரியான ஃபீட்பேக் கொடுத்தாங்கன்னு நீங்கள் சொல்ல முடியுமா? கண்டிப்பாக நான் சொல்கிறேங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உடல் பயிற்சி வீரர்கள் நிறையா பேர் உடல் பயிற்சி செஞ்சுட்டு இருக்காங்க தெரியுங்களா, ஜிம்மில் போய் அவங்க வந்து உடம்பு வந்து இயற்கையாக நல்லா வரணும் அப்படின்றதுக்காக நிறையா பேர் இந்த அரிசியை வந்து என்கிட்ட வாங்கி பயன்படுத்தியிருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரயில்வேல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நபர்கள்லாம் வந்து இந்த அவங்க வந்து ஸ்போர்ட்ஸுக்கு போவாங்க. அந்த ஒவ்வொரு துறையிலையும் ஒவ்வொரு ஸ்போர்ட்ஸ் துறை இது இருக்கும், விளையாட்டுத்துறை இருக்கும். அந்த விளையாட்டுத்துறையில் இருக்கிறவங்க நிறையா பேர் வந்து என்கிட்ட இந்த கல்லுண்டை சம்பா அரிசியை வாங்கி பயன்படுத்தியிருக்காங்க. அவங்களுக்கு நிறையா வந்து நல்ல ஒரு எப்படி சொல்கிறது, ரொம்ப மகிழ்ச்சியான தருணமாக என்கிட்ட சொன்னாங்க. ஐயா உங்ககிட்ட இந்த கல்லுண்டை சம்பா அரிசி வாங்கி தினசரி நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன், உடம்பு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குது, இந்த உடம்பு வந்து ரொம்ப எனக்கு அருமையாக இருக்குது, ஃபிட்டாக இருக்குது, நான் நல்லா இது பண்ணுறேங்க, நிறையா பயிற்சிகள் வந்து என்னால் செய்ய முடியுது, என் உடம்பு வந்து ஒத்துழைப்பு கொடுக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஐயா இது வந்து குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாமா ஐயா? தாராளமாக. நான் பொதுவாகவே நான் சொல்லிட்டேன், பாரம்பரிய அரிசிகள் வந்து சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே பயன்படுத்துங்க. எந்த ஒரு அதாவது என்னன்னா இது இயற்கையான அரிசி, நம்ம மண்ணிலிருந்து இயற்கை சத்துக்களை எடுத்து நமக்கு அற்புதமாக கொடுத்துட்டு இருக்கு. இன்னைக்கு இந்த பாரம்பரிய அரிசியை வந்து எல்லாருமே பயன்படுத்துங்க, ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். ஏன்னா நார் சத்து, புரத சத்து எல்லாமே இதில் கிடச்சிட்டு இருக்குங்க. குழந்தைங்களுக்கு இப்போ இருந்தே இதை கொடுக்க ஆரம்பிச்சோம்னா உடம்பு வந்து நல்லா வலுவாக இருக்கும், அவங்களுக்கு தசைகள் எல்லாமே நல்லா வலு கிடைக்கும். இன்னைக்கு வந்து நிறையா பேர் அந்த தசை வலு இல்லாமல் இருக்காங்க. இன்றைக்கி சின்ன குழந்தைகள்லேயே வந்து பார்த்திங்கன்னா நிறையா நோய்கள் வந்துட்டு இருக்கு, அவங்க உடம்பு வந்து ஆரோக்கியமாக இல்லை. அப்போ இது இயற்கையான அரிசி, நம்ம அன்றால் பயன்படுத்தக்கூடிய அரிசி தானே இந்த கல்லுண்டை சம்பா அரிசியை தினசரி பயன்படுத்துங்க. ஐயா இந்த கல்லுண்டை சம்பா வந்து எந்த வயசு குழந்தைங்கள்லேருந்து கொடுக்கலாம் ஐயா? ஐயா 3 வயசு குழந்தைங்கள்லேருந்து தாராளமாக கொடுங்க, கஞ்சியாக வச்சு கொடுங்க, இல்லைன்னா பலகாரம் செஞ்சு கொடுங்க, இல்லை ஏதோ மாற்று உணவில் இதை நம்ம பயன்படுத்தலாங்க. இந்த மாவு நீங்கள் மாவு அரைச்சி வச்சுக்கிட்டா கூட ஏதோ ஒரு தோசை மாவுலேயோ சப்பாத்தி மாவுலேயோ ஏதோ ஒரு வகையில் பயன்படுத்திக்கோங்க. முடிஞ்ச அளவு கஞ்சி வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லது. காலையில் ஒரு நேரம் கஞ்சி, இல்லைன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயே வந்து இதனால் பணியாரம், அப்புறம் கொலக்கட்டை எல்லாமே செய்யலாம், புட்டு இடியாப்பம் எல்லாமே செஞ்சுக்கலாம். ஏன்னா அரிசி தானே, இந்த அரிசியை நம்ம எப்படி வேணால் மதிப்பு கூட்டிக்கலாங்கய்யா நம்ம அன்றாட தேவைக்கு. ஐயா இன்னொரு கேள்வி இருக்கு என்கிட்ட. இப்போ குழந்தைங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த வயசுலேருந்து நம்ம பாரம்பரிய அரிசி எல்லாமே எந்த வயசுலேருந்து கொடுக்கலாம் ஐயா? ஐயா அவங்க வந்து உணவு அதாவது பிறந்த குழந்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட நாள் வந்து பால் சாப்பிடும், அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து அரிசி உணவு கொடுப்ப ஆரம்பிப்போம் தெரியுங்களா, அந்த கொடுக்கக்கூடிய வயதுலேருந்து தாராளமாக பயன்படுத்தலாங்க. தப்பு கிடையாது. ஒரு 4 வயசுலேருந்து ஒரு 3 வயசு இருந்து தாராளமாக கொடுக்கலாம், 5 வயசுக்கு அப்புறம் தாராளமாக கொடுத்தே ஆனுங்க. ஏன்னா இன்றைக்கி வந்து காலையிலேருந்து 20 வரைக்கும் நம்ம பயன்படுத்தக்கூடிய உணவுகளில் வந்து சரியான சத்துக்கள் கிடைக்கிறது இல்லை. அப்போ இந்த மாதிரி பாரம்பரிய அரிசியெல்லாம் குழந்தைகளுக்கு கொடுங்க, வருங்காலத்தில் வந்து அவங்களுக்கு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். ஐயா இந்த அரிசி குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது எப்படி கொடுக்கலான்றத கொஞ்சம் எங்களுக்கு சொல்லுங்க. அதான் நான் சொன்ன ஏற்கனவே உங்ககிட்ட சொன்ன மாதிரி தாங்க, எல்லாருக்கும் வந்து கஞ்சியை வச்சு கொடுங்க,
இல்லை அப்படின்னா மாற்று உணவுகள் ஏதோ ஒரு வகையில் பயன்படுத்துங்க. ஐயா, கஞ்சியாக செய்யணும் அப்படின்னா அரிசியை வடசட்டியில் வறுத்துட்டு பவுடர் பண்ணி செய்யணுமா இல்லை வந்து குருணை பண்ணி சாப்பிடணுமா? ஐயா, அதாவது ரெண்டு வகையாக நீங்கள் எப்பயுமே ஒரு பாரம்பரிய அரிசி வந்து ரெண்டு வகையமாக நீங்கள் தயார் பண்ணலாம் கஞ்சிக்கு. இந்த மாதிரி சகப்பரிசி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் ஊறுனா தான் அது வந்து நமக்கு நல்லா இது கிடைக்கும். இரவே வந்து இந்த கல்லுண்டை சம்பா அரிசியை நைட்டு ஊற வச்சுருங்க. மறுநாள் காரையில் மிக்சியில் நல்லா குருணியை அரைச்சிட்டு நீங்கள் கஞ்சி வச்சு சாப்பிடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து லேசாக ஒரு கடாயில் வறுத்து பவுடர் பண்ணி வச்சுட்டு உங்கள் தேவைக்கு நீங்கள் பயன்படுத்தலாங்க. அதில் நீங்கள் வந்து பண்ணுமே இல்லை, அந்த கல்லுண்டை சம்பா மாவில் நெய்யும் நாட்டு சர்க்கரையும் கலந்து ஒரு லட்டு மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் குழந்தைகளுக்கு. அப்போ பலகாரங்கள், இனிப்பு வகைகள் இதெல்லாம் நம்ம தயார் பண்ணி குழந்தைங்களுக்கு தாராளமாக கொடுக்கலாம், ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமாக. வயது முதிர்ந்தவர்கள்னா எந்த வயசு வரைக்கும் இந்த எடுத்துக்கிட்டா, இந்த அரிசி எடுத்துக்கிட்டா? ஐயா, நான் தான் சொல்லிட்டேன், ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிட்டேன். அதாவது என்ன அப்படின்னீங்கன்னா, வயதானவங்க எந்த வயதாக இருந்தாலும் இந்த பாரம்பரிய அரிசி எல்லா அரிசியும் சாப்பிடலாம், அவங்களுக்கு எந்த ஒரு பக்க விளைவுகளும் கிடையாது. ஏன்னா இது இயற்கை, நம்ம முன்னோர்கள் அன்னைக்கு இந்த மாதிரி பாரம்பரிய அரிசி சாப்பிட்டனால தான் 80-90 வரைக்கும் வாழ்ந்தாங்க. இன்னைக்கு வந்து 40 தாண்டுறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுறோம், ஏன்னா நம்ம சாப்பிட்ற இதுதான். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூட்டு வலி பிரச்சனையில் நிறைய பேர் இருக்காங்க. இந்த மூட்டு வலி பிரச்சனை இருக்கிறவங்க கூட இந்த கல்லுண்டை சம்பா அரிசியை தினசரி பயன்படுத்துங்க, உங்கள் மூட்டு வலி பிரச்சனையும் சரியாயிருங்க. ஐயா, இன்னொரு விஷயம், இப்போ வயது முதிர்ந்தவர்கள் இந்த உணவை இந்த அரிசி எடுத்துக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு குருணையாக எடுத்துக்கிறது நல்லதா இல்லை மாவாக எடுத்துக்கிறது நல்லதா? ஐயா, நான் கஞ்சியாக தான், வயதானவங்க வந்து கஞ்சியாக தாங்க சாப்பிடணும். காலையில் ஒரு நேரம் உங்களுக்கு சத்தான கஞ்சி எடுத்துக்கோங்க. குருணையாக சாப்பிடும்போது அவங்களுக்கு அந்த செரிமான, ஐயா வந்து உங்களுக்கு நிறைய விதமாக எப்படி வேணாலும் அரிசியை பயன்படுத்தலாம். ஆனால் எளிமையான முறையில் நல்ல ஒரு தீர்வுனா கஞ்சி தாங்க. கஞ்சியை தவிர வேறு எந்த ஒரு தீர்வும் கிடையாது. அன்னைக்கு வந்து கஞ்சி கூழு சிறப்பான உணவு எதுவுமே கிடையாது. நீராகாரம், கஞ்சி, கூழு, இதுக்கு மேலே சிறந்த உணவே எதுவுமே கிடையாது. காலையில் நீங்கள் சாப்பிடும்போது நம்ம உடம்புக்கு வந்து காலையில் தான் சத்து அதிகமாக தேவை, காலையில் உணவுல தான். அப்போ சத்தான உணவு நம்ம எடுத்துக்கும் போது ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். காலையில் அப்போ நம்ம இந்த கல்லுண்டை சம்பா கஞ்சி சாப்பிட்றது வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சிறப்பானதுன்னு சொல்லுவோம். ரொம்ப ரொம்ப சிறப்பானது. உங்கள் உடம்பு நல்லா வலுவாகணும், உடம்பு வந்து நல்லா பலமாகணும் அப்படின்னீங்கன்னா இந்த கல்லுண்டை சம்பா அரிசியை தினசரி காலையில் கஞ்சி வச்சு சாப்பிடுங்க. ஒரு 10 உங்களுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும். நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றி ஐயா, நல்ல பயனுள்ள தகவலை சொல்லியிருக்கீங்க. நம்ம பாரம்பரிய அரிசியில் மிக சிறந்த சத்துக்கள் சார்ந்த ஒரு அரிசியை எங்களோட நீங்கள் பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி ஐயா. ரொம்ப நன்றி. எல்லாருமே பாரம்பரிய அரிசியை பயன்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.